திருமதி முத்துலட்சுமி லதா அம்மையார் அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. மலை ஏற்றம் செய்யும் மலை ஏறும் வீரர்கள் கிரக தொடர்பு பாவ தொடர்பு எப்படி இருக்கும் என விளக்குங்கள். விண்வெளி சென்று திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், ராகேஷ் சர்மா இவர்களது ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே சாகசம் செய்கிறவங்களுடைய ஜாதகத்தில் ஆறாவது வீடு நல்லாயிருக்கும். நம்ம சாகசம் சொல்கிறோம் இல்லையா, சாகசம் அப்படிங்கிறது அதாவது ஏழாவது வீடுங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை செல்லக்கூடியதான் ஏழாவது வீடு. அதாவது இது வந்து பொது அப்படின்னு சொல்லுவோம். பொதுனா எல்லாரும் பொதுவாக எப்படி இருக்காங்களோ, பொது அல்லது சமம் அப்படின்னு சொல்லுவோம், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஆறாவது இடங்கிறது என்னன்னா ஒரு தனித்தன்மை. மற்றவங்க எல்லாரும் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருத்தல், இது வந்து என்ன சொல்றோம், வெற்றி ஸ்தானம்னு சொல்றோம். இப்போ ஏழுங்கிறது தோல்வி அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஓகேங்களா. அதாவது ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தூக்குற மாதிரி, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சராசரி மனுஷன் ஒரு 25 கிலோ வெயிட்டை ரொம்ப ஈஸியாக தூக்கலாம், ஓரளவுக்கு தூக்கலாம். 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியாது. ஆமாம், 100 கிலோ வெயிட்டை தூக்குற ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க தான் நம்ம சொல்கிறோம் வெயிட் லிஃப்ட்னு சொல்லுவோம் அவங்கள நம்ம, ஓகேங்களா. அந்த மாதிரி அந்த ஆறுங்கிறது ஒரு பொது நிலையிலிருந்து வரத்து. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மலை ஏறக்கூடிய நபர்கள், இந்த விண்வெளிக்கு செல்லக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் ஆறாவது, லக்ன உபநட்சத்திரமும் ஆறாவது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் எப்போதுமே லக்ன உபநட்சத்திரம் இன்னொரு பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வருது இல்லையா, அது குறிப்பாக ஒற்றைப்படை பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வருவது என்பது ரொம்ப சாதாரணமான நிகழ்ச்சி. அது இது எப்பவுமே வந்து 1-7 தான் எல்லாருக்கும் காமனாக வந்துடும். ஆனால் 1-6 இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான், ஓகேங்களா, ரொம்ப ரேர் கேஸ். 1வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் சப்ளாடாக ஒரு கிரகம் வருது அப்படின்னாவே அது ரேர் கேஸ், ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நபர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து ரேர் கேஸ், எல்லாரும் இருக்கிறதில்லை. அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரமும் 6வது வீட்டு உபநட்சத்திரமும் ஒன்றா ஒரே பிளானட்டாக இருந்து அது சுயசாரம் பெற்றால் இன்னும் வலிமை அதிகமாகுது. அது வந்து 10வது வீட்டை தொடர்பு கொள்கிற மாதிரி, ஓகேங்களா. அதாவது லக்ன உபநட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் 6வது வீட்டையும் 10வது வீட்டையும் தொடர்பு கொண்டா அது நல்ல அமைப்பு. குறிப்பா லக்ன உபநட்சத்திரம் 6வது வீட்டு, அதாவது ரொம்ப வித்தியாசமா 10 விட இங்க 6க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதாவது நம்ம தேரியில் நம்ம சொல்லி கொடுக்கும் போது 2, 6, 10 கர்ம திரிகோணம் சொல்லிட்டு 2 விட 6 பலமானது, 6 விட 10 பலமானது நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு 10 விட 6க்கு தான் பவர் அதிகம். அதுல லக்ன உபநட்சத்திரமும் 6வது வீட்டு உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக இருந்து அது சுயசாரத்திலே இருந்தால் சிறப்பு. நிறைய பிளானட் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து 7வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது, 5வது வீட்டை, குறிப்பாக 5வது வீட்டை நிறைய பிளானட் தொடர்பு கொள்ளக்கூடாது. பெரும்பாலும் சாதனையாளர்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தில் அவங்கள ஈடுபட மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அந்த வகையில் வந்து லக்ன உபநட்சத்திரம் 6வது வீட்டை வலிமையாக தொடர்பு கொள்ள வேண்டும். இது இளமையிலேயே வந்தால் ஒன்று சிறப்பு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களாம் உடல் பலமும் ரொம்ப முக்கியம் இல்லையா, இது வந்து என்னென்னா இளமையிலே ஒரு 20 வயசு நெருக்கத்தில், 15 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் லக்ன உபநட்சத்திரத்தோட தசையே வந்தால் சிறப்பு. இல்லைன்னா தசாநாதன் 6வது வீட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய தசாநாதன் அப்போ லைவில் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் முக்கியம். ரெண்டாவது, ஒரு லைஃப்பில் ஒருத்தர் ஒரு சாதனையாளராக வரணும் அப்படின்னா அதுக்கு ரூலே இருக்குது. என்ன அப்படின்னா லக்ன உபநட்சத்திரம் எந்த விதத்திலேயாவது 6வது வீட்டையோ 10வது வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. 6வது வீட்டையோ 10வது வீட்டையோ தொடர்பு கொண்டால் தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு சாதனையாளராக மாற முடியும். அல்லது 3வது வீட்டையோ 11வது வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த அமைப்புங்கிறது ரொம்ப போராடி வரக்கூடிய அமைப்பு. 3-11 ரொம்ப ஈஸியாக அவனுடைய பிரெயினை வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வரக்கூடிய அமைப்பு. லைஃப்பில் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச நபரா, ஒரு எழுத்தாளர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தால் போதும். லக்ன பாவம் 3யோ 11யோ தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு முன்னேற்ற மனித நபராக வரலாம். 6-10 போராடி வரக்கூடிய அமைப்பு, ஓகேங்களா, அந்த வகையில். அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறுதல் கிட்டத்தட்ட 2-1 தான் இது. இது வந்து
இந்த விண்வெளி இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்பதாவது பாவமும் நல்லா இருக்கும். ஒன்பதாவது பாவங்கிறது நீண்ட பயணம் அப்படிங்கிறதால அந்த ஒன்பதாவது பாவம் அந்த ஜாதகத்தில் ஆறாவது வீட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். பெரும்பாலான கிரகங்கள் ஆறாவது வீட்டை டச் பண்ணிவிட்டு நிறைய கிரகம் வந்து ஐந்தாவது வீட்டை டச் பண்ணக்கூடாது. ஐந்தாவது வீட்டு சப்லாடு யாரோ அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் லக்னபாவத்துடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய மூணு கிரகம் இருக்கு இல்லையா, லக்னபாவத்தை ஆளக்கூடிய கிரகங்கிறது. இப்போ லக்ன நட்சத்திரம் வந்து குருன்னு வச்சுக்கிங்களேன், உபநட்சத்திரம் வந்து சனின்னு வச்சுக்கிங்களேன், உபநட்சத்திரம் வந்து ராகுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இந்த பிளானட் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த மூணு பிளான் நம்ம மெயினாக இதுதான் பார்ப்போம், இந்த சப்லாடு தான் பார்ப்போம். இருந்தாலும் கூட லக்னத்துடைய ஸ்டார் லாடு சப் சப்லாடு அது மூணுமே ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்ட அமைப்பு தான் இங்கே வந்து ரொம்ப பெரிய லெவலில். அதாவது இந்த பாவம் முனைன்னு சொல்லக்கூடியது ஒரு மூணு பிளானட், லக்னபாவத்துடைய நட்சத்திரம், லக்னபாவத்துடைய உபநட்சத்திரம், லக்னபாவத்துடைய உப உபநட்சத்திரம், இந்த மூன்று கிரகமே ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவர் பெரிய ஒரு சாதனையாளர் ஆகிறார். அதே மாதிரி ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம், ஆறாவது வீட்டு முனையை ஆளக்கூடிய மூணு கிரகம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அந்த ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 எட்டு 12 தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். அந்த ஜாதகத்தில் இந்த ஆறாவது பாவம் தனித்து வரணும், அது கூட 12 வராமல் இருக்கணும். ஆனால் பெரும்பாலான ஜாதகத்தில், குறிப்பாக சவுத் இந்தியாவில் பிறக்கிற பெரும்பாலான ஜாதகத்தில், ஆறாவது வீட்டு சப்லாடும் 12வது வீட்டு சப்லாடும் ஒரே பிளானட் ஆகிடும். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஆறாம் பாவத்துடைய தன்மை வந்து பாதியாக பிரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி நபர்களுக்கு ஆறாவது வீட்டு சப்லாடு வந்து அந்த ஜாதகத்தில் வந்து 12வது வீட்டுக்கும் சப்லாடாக வராமல் வேற ஒரு 3வது வீட்டுக்கு சப்லாடாக வரலாம். 3, 6 ஒரே பிளானட்டாக இருக்கலாம், அது தப்பு இல்லை. 6, 11 ஒரே பிளானட்டாக இருக்கலாம், தப்பு இல்லை. அதாவது இந்த காம்பினேஷன் அதிகமாக 3, 6, 6, 11, 3, 10 இந்த காம்பினேஷன்லேயே அந்த ஜாதகத்தில் நிறைய பிளானட் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லக்கூடியதான் ரொம்ப முக்கியம், ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்னா எட்டாம் பாவம் வந்து வலுத்து இருக்கணும். எட்டாம் பாவம் வந்து 3, 7, 11 இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவோம் எட்டாம் பாவம் 3, 7, 11 தொடர்பு கொண்டா ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் என்ன விஷயம்னா, இது வந்து லைஃப் வந்து ரொம்ப சொகுசாக போகிறவங்களுக்கு, சிக்கல் இல்லாமல் போகிறவங்களுக்கு, லைஃப்பில் ஒரு போராட்டமாக இருக்கணும்னா இந்த ஜாதகத்தில் 8வது பாவம் 2, 6, 10 தொடர்பு கொள்ளணும். 8வது பாவம் 2, 6, 10 தொடர்பு, குறிப்பாக 2 விட 6, 10, ஏன்னா 2 போது 8வது வீட்டி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால. அப்போ 6, 10 திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த 6, 10ங்கிறது நிறைய இடத்துல வரும்போது அந்த ஜாதகம் வந்து நல்லாயிருக்கும். இந்த விண்வெளி இந்த மாதிரி விஷயத்துக்கு 9வது வீட்டு சப்லாடும் ராகும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது 6, 10 தொடர்பு கொண்டால் அது சிறப்பாக இருக்கணும். மலை ஏறுதல் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் வந்து வலுவாக அந்த ஜாதகத்தில் வந்து 6, 10 தொடர்பு கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு போவோம்.